கறி சாப்பாடு கொடுக்கற பேய். ஜான்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்க மே ஜூன் மாசங்கள்ல மதிய சமயம் பயங்கரமான காத்து அடிக்கும். கிராமத்து ஜனங்க மதிய சமயத்துல வெளியில வரவே மாட்டாங்க. அப்புறம் அவங்களோட பசங்களையும் வெளியில எங்கயும் அனுப்ப மாட்டாங்க. மதிய சமயத்துல வெளிய போகாத காரணத்தினால வெறும் பயங்கர காத்து மட்டும் இல்ல, கிராமத்துக்கு நடுல ஒரு சின்ன காடு இருக்கு. அந்த காட்டுல மத்தியான சமயத்துல ஒரு பேய் கையில பாத்திரத்தோட நின்னுட்டு இருக்கும். அப்புறம் காட்டு வழியா யாராவது போனாங்கன்னா பேய் அவங்களுக்கு கறி சாப்பாடு கொடுக்கும். யாராவது அந்த சாப்பாடை சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். பேய் அவங்கக்குள்ள நுழைஞ்சிடும். அப்புறம் அது இஷ்டப்பட்ட மாதிரி வேலைகள்லாம் செய்யும். கிராமத்துல சுமன்னு பேர் கொண்ட ஒரு பொண்ணு தன்னோட அண்ணன் அன்னி கூட வாழ்ந்து வந்தா. சுமனுக்கு எப்பெல்லாம் வீட்டுல நேரம் கிடைக்கிதோ அப்பெல்லாம் பக்கத்து வீட்டுல இருக்கிற மீனாவோட வீட்டுக்கு அவ போயிடுவா. அவ கூட பேசிக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு 2 மணிக்கு மத்தியானம் சுமன் வீட்டுக்கு வந்தபோது அவளோட அண்ணி அவளை திட்ட ஆரம்பிச்சாங்க. சுமன், உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மத்தியான சமயத்துல வெளியில போகாதன்னு? உனக்கு தெரியாதா யாதவோட பொண்ணுக்கு அந்த பேய் கறி சாப்பாடை சாப்பிட கொடுத்துருக்கு. அன்னையில இருந்து அவங்க வீட்டுல ஏதாவது வித்தியாசமா நடந்துகிட்டு இருக்கு. அவங்க வீட்டுல விலங்குகள் பறவைகள்லாம் செத்து போயிருக்கு. ராத்திரியில வித்தியாசமான சத்தம்லாம் கேக்குது. அவங்க பொண்ணு மனுஷனோட ரத்தத்தை குடிக்கிறதுக்கு கேக்குறா. அதனாலதான் சொல்றேன், தெரியாம கூட மத்தியானம் 2 மணிக்கு மேல வெளியே போகாத. அண்ணி, நான் என்ன அந்த பேய் குடுக்கற சாப்பாட்டை சாப்பிடறதுக்கு பைத்தியக்காரியா? எனக்கு என்ன அறிவு இல்லைன்னு நினைச்சீங்களா? பேயோட கறி சாப்பாட்டுல இருந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருதான். அந்த வாசனைய சுவாசிச்சா மனுஷனுக்கு அதிகமா பசிக்குமா. அப்புறம் அவன் எதையும் சாப்பிடறதுக்கு பைத்தியம் ஆயிடுவான். ஏன் மனுஷனோட மாம்சத்தை கூட சாப்பிடுவானா? அதுக்கு தான் சொல்றேன், மத்தியானத்துல வீட்டை விட்டு வெளியே போகாத. சுமன் பெரியவள ஆகிட்டு இருந்தா. அவங்க அண்ணி அவளை வெளியே போக வேண்டாம்னு சொல்றது அவளுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. சுமனோட ஃப்ரெண்டு மீனாவுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. அன்னைக்கு மீனாவுக்கு நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன், அதனால சுமன் காலையிலேயே அவங்க வீட்டுக்கு போயிட்டா. மதியம் அவளோட வீட்டுக்கு திரும்பி வரும்போது கிராமத்துல ரொம்ப தூரத்துல ஐஸ்கிரீம் காரனோட சத்தம் கேட்டுச்சு. ரொம்ப பசிக்குதே. சுமன் கிட்ட 5 ரூபாய் இருந்தது. அந்த குரலை பின் தொடர்ந்து அவ காட்டுக்கு நடு பகுதிக்கு போய் சேர்ந்துட்டா. பயங்கரமான காத்து அடிச்சிட்டு இருந்தது. மத்தியானத்துல அங்க ரொம்ப தூரத்துல கூட யாருமே இல்ல. இந்த ஐஸ்கிரீம் விக்கிறவன் எங்க போனா? அப்ப சுமன் சுவையான சாப்பாடு வாசனைய ஸ்மெல் பண்ணா. அந்த வாசனை சுமனை இழுத்துக்கிட்டு போச்சு. கையில கறி சாப்பாட்டோட அந்த பேய் தயாரா நின்னுட்டு இருந்தது. என்ன குட்டி பொண்ணு, உனக்கு பசிக்குதா? ஆமா, எனக்கு ரொம்ப பசிக்குது. சாப்பிடறதுக்கு ஏதாவது இருந்தா கொடு. இந்தா இந்த கறி சாப்பாட சாப்பிடு. இவ்வளவு சுவையான கறி சாப்பாட்டை இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில நீ சாப்பிட்டு இருக்கவே முடியாது. சுமன் அந்த பேய் கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பிச்சா. பேய் சுமனுக்கு கறி சாப்பாட்டை பரிமாறிட்டு இருந்தா. சுமனும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா. சுமனோட வயிறும் நிறைஞ்சது. சுமனோட உடம்புல அந்த பேய் புகுந்துக்குச்சு. சுமன் வீட்டுக்கு போனப்ப அவளோட அண்ணி அவளுக்காக காத்துட்டு இருந்தாங்க. மீனாவோட வீட்ல இருந்து இங்க வரதுக்கு இப்பதான் உனக்கு நேரம் கிடைச்சதா சுமன்? நீ உன் வாயை மூடிக்க. சுமன் இப்படி கொடூரமா பேசினதை பார்த்துட்டு அன்னிக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. சாயந்தரம் சுமனோட அண்ணன் வீட்டுக்கு வந்தப்ப அண்ணியும் எல்லா விஷயத்தையும் அவர்கிட்ட சொன்னா. அவ இப்போ பெரியவள் ஆயிட்டா, அதுக்காக அவ வெளியில போகும்போது எதுக்காகவும் தடுக்காத. பெரியவள் ஆனா என்னங்க, பெத்த பொண்ணு மாதிரி அவளை நான் வளர்த்திருக்கேன். அவளோட நல்லதுக்காக தானே சொன்னேன். நீ அவளுடைய நல்லதுக்கு தான் சொல்றேன்னு எனக்கு புரியுது. ஆனா பெரிய பசங்களுக்கு சுதந்திரம் தேவை. ராத்திரி அண்ணனும் அண்ணியோட தூக்கமும் கலஞ்சிடுச்சு. அவங்க வீட்டு மாடியில ஏதோ வித்தியாசமான சத்தம் கேட்டுச்சு. அதாவது அவங்க மாடியில யாரோ எதையோ இடிக்கிற மாதிரி சத்தம். அண்ணனும் அண்ணியும் சுமனோட கட்டல போய் பார்த்தாங்க. சுமன் அவளோட கட்டல்ல இல்ல. நிர்மலா, கொஞ்சம் மாடிக்கு போய் பாரு, சுமன் மாடியில போட்டு எதையோ இடிச்சிட்டு இருக்காளா? அண்ணி மாடிக்கு போய் பார்த்தா அவளோட முகமே வாடி போச்சு. மாடியில செத்து போன வவ்வாலுங்களும் அதோட ரத்தமும் தெரிச்சிருந்தது. சுமன் அந்த வவ்வாலை சாப்பிட்டுட்டு இருந்தா. சிச்சி சுமன், நீ என்ன பண்ற? இந்த வவ்வால் எல்லாத்தையும் நீ எங்கிருந்து கொண்டு வந்த? எனக்கு ரொம்ப பசிக்குது, உன்னைய சாப்பிட்டுருவேன். சுமன் அண்ணியோட கழுத்தை பிடிச்சா. அண்ணி அவளோட கைய தட்டி விட்டுட்டு நேரா கீழே ஓடினா. மாடிக்கு வந்து கொஞ்சம் பாருங்களேன், சுமனுக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. சுமனோட அண்ணன் மாடிக்கு போய் சுமனோட கைய வலுக்கட்டாயமா பிடிச்சு எடுத்துட்டு வந்தாரு. என்ன விடு, எனக்கு ரொம்ப பசிக்குது. அநேகமா இவ அந்த பேய் கொடுத்த கறி சாப்பாடு சாப்பிட்டுருப்பா, அதனாலதான் இவளுக்கு இப்படி பசி எடுக்குது. நாம இவளை கட்டி வைக்கணும், இல்லைன்னா இவளை நாம தடுக்க முடியாது. சுமனோட அண்ணன் அவ கைய கட்டுறதுக்கு முன்னாடி சுமன் அவளோட அண்ணனை தள்ளி விட்டுட்டா. அண்ணனோட தலையில அடிபட்டு அவர் மயக்கமாயிட்டாரு.
சுமன் வீட்டுல ஓடின ஒரு எலிய பிடிச்சு அத சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. அண்ணி ரொம்ப பயந்துட்டா, உதவிக்காக வெளியில ஓடினா. அந்த கிராமத்துல கைலாஷ்னு ஒரு சாமியார் இருந்தாரு. அவரு பேய் ஆத்மாக்களை முறியடிக்கிறதுல ரொம்ப விசேஷமானவரு. நிர்மலா நேர கைலாஷோட வீட்டுக்கு ஓடினா. பகத்தையா, கதவை தரங்க. என்னாச்சு நிர்மலா, இந்த ராத்திரியில என்ன தேடி எதுக்காக வந்த? பகத்தையா, என் நாத்தனாரோட உடம்புல பேய் பூந்துடுச்சு, என் புருஷன காயப்படுத்திட்டா. சீக்கிரமா வாங்க, வேற எதுவும் கெட்டது நடந்துடக்கூடாது. பகத் கத்திரிக்கோளை எடுத்தாரு. நிர்மலா கூட கிளம்பி போனாரு. பகத்தையா, நீங்க எதுக்காக கத்திரிக்கோளை எடுத்துட்டு வரீங்க? ஏன்னா பேயோட சக்தி அவளுடைய தலைமுடியில தான் இருக்கும். நிர்மலாவும் பகத்தும் வீட்டுக்கு போனப்ப அவங்க வீட்டுக்குள்ள என்ன பார்த்தாங்கன்னா, எலிங்க நிறைய கொல்லப்பட்டிருந்தது. சுமன் கையில அருவாளை எடுத்துக்கிட்டு மயங்கி கிடக்குறவங்க அண்ணன் பக்கம் போனா. அப்பதான் பகத் பின்னாடி இருந்து அவளோட தலைமுடிய பிடிச்சாரு. முடிய பிடிச்சதுமே பேய் பகத்தோட கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு. பகத் சரைக்கிற கத்தியால சுமனோட தலைமுடி அத்தனையும் வெளிச்சு அவளும் மொட்டையாக்கிட்டாரு. சுமன் நார்மலான நிலைமைக்கு வந்ததும் நிர்மலா தான் புருஷனுக்கு தண்ணிய தெளிச்சு அவன தெளிய வச்சா. அண்ணா, அண்ணி, எனக்கு என்னாச்சு? என் தலைமுடிய ஏன் வெட்டிட்டீங்க? இந்த பகத் ஐயா எதுக்கா நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு? நீ அந்த பேய் கொடுத்த கறி சாப்பாட்ட சாப்பிட்டிருக்காதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. என்னால தலைமுடி இல்லாம இருக்க முடியாது. தலைமுடி வளர்ற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு தான் இருக்கணும். இல்லனா அங்க போய் நீ கறி சாப்பாடு சாப்பிடுவ. உன்னை வேண்டான்னு சொல்லி சொல்லி நொந்து போயிட்டேன். மத்தியான சமயத்துல வெளியில எங்கேயும் போகாத, இப்ப அனுபவி. அதுக்கப்புறம் தான் சுமன் தன்னோட தப்ப உணர்ந்தா. அன்னையில இருந்து மத்தியான சமயத்துல அவ எங்கேயும் வெளியே போறது கிடையாது. பீர்பூருன்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அங்க தங்க ஆபரணங்கள் போடக்கூடாதுன்னு தடை இருந்தது. கல்யாணத்துல கூட தங்கம் வாங்குறதோ கொடுக்கறதோ கிடையாது. யாராவது தங்க போட்டிருந்து பிடிப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த ஊர்ல அபராதம் போடுவாங்க. ஒரு நாள் சங்கர்னு பேர் கொண்ட ஒரு சேட்டு தன்னோட மனைவியோட அந்த கிராமத்துல இருக்க வந்தாரு. சங்கரும் அவரோட மனைவியும் ரொம்ப பந்தா காட்டுவாங்க. கிராமத்துல அவங்க பெரிய பணக்காரங்கன்னு காட்டிக்கிறதுக்கு நிறைய தங்கம் வெள்ளி ஆபரணங்களை போட்டுக்கிட்டு வந்தாங்க. கிராமத்துல இருக்கிற கமலா சங்கர் அப்புறம் அவரோட மனைவிய பார்க்க போனா. சிஸ்டர், நீங்க இந்த கிராமத்துக்கு புதுசா வந்திருக்கீங்களா? ஆமா, நாங்க அந்த பெரிய வீட்டை வாங்கியிருக்கோம். என் புருஷன் 200 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தக்காரர். எங்க கிட்ட 4 டசன் மாடுகள் இருக்கு. அப்புறம் துணி தொழிற்சாலையும் வச்சிருக்கோம். நாங்க போட்டிருக்க நகைகளை பார்த்தாலே உனக்கு தெரியுமே, தங்கம் போட்டுக்கிறது எங்களுக்கு ஒரு சாதாரண விஷயம். நாங்க சாப்பிடுறது கூட தங்க தட்டுலதான் சாப்பிடுவோம். இங்க பாருங்க, நீங்க பெரிய பணக்காரரா இருக்கலாம், இங்க தங்கம் போட்டுக்க தடை விதிச்சிருக்காங்க. நீங்க உங்க தங்க நகைகள் எல்லாம் கழட்டி பத்திரமா வச்சுக்கோங்க. இல்லனா இந்த கிராமத்து தலைவரோட ஆட்கள் வந்து உங்களுக்கு அபராதம் விதிச்சிருவாங்க. இது என்ன வித்தியாசமான கிராமமா இருக்கு? இங்க எதுக்கு தங்கம் போடுறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க? இங்க தங்கத்தை மாத்தி வைக்கிற ஒரு பேய் ஒன்னு வருது. யாராவது பேய் கொடுக்கிற நகைய போட்டுக்கிட்டா அவங்க ஒரு கொலக்காரங்களா மாறிடுவாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி ரூபாங்கிற லேடி பேய் கொடுத்த நகைய போட்டுக்கிட்டாங்க. ரூபா அவங்க குடும்பத்துல இருந்த எல்லாரையும் கொலை பண்ணிட்டா. அப்புறம் அவளும் தூக்கு மாட்டிக்கிட்டா. சீக்கிரமா உங்க நகைங்களை கலட்டி வச்சிருங்க. இப்படி சொல்லிட்டு கமலா தன்னோட வீட்டுக்கு போயிட்டா. ராத்திரி தங்கத்தை கொடுக்கற அந்த பேய் வந்தப்ப சங்கரும் அவரோட மனைவியும் ஜன்னல் வழியா அந்த பேய மறைஞ்சிருந்து பார்த்தாங்க. அந்த பேய் தங்க நகைகளை கையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வீட்டு கதவா தட்டிக்கிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு தங்க வேணுமா? வீட்டுக்குள்ள இருந்தவங்க எங்களுக்கு தங்க நகை வேண்டான்னு அந்த பேய் கிட்ட சொல்லுவாங்க. உடனே அந்த பேய் அந்த வீட்டை விட்டுட்டு போயிடும். என்ன, உங்களுக்கு தங்கம் வேணுமா? எங்களுக்கு தங்கம் எல்லாம் வேண்டாம். அந்த பேய் போனதுக்கு அப்புறம் சங்கர் தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு, எனக்கு என்ன தோணுதுன்னா, தங்கத்தை பகிர்ந்து கொடுக்கற அந்த பேய நாம நம்ம கைக்குள்ள போட்டுக்கிட்டோம்னா நமக்கு தினமும் தங்க நகைகள் கிடைக்கும், அதுவும் மொத்தமா ஃப்ரீயா. ஆனா பேய் நம்ம கைக்குள்ள எப்படி வருவா? தாராபுரில இருக்கிற என்னுடைய ஒரு நண்பன் ராஜேந்திரனோட அப்பா மாய தந்திரங்கள் பண்ற ஒரு பெரிய தாந்திரிகர். இந்த பேய நம்ம வசப்படுத்துறதுக்கு அவர் நிச்சயமா ஏதாவது ஒரு வழிய சொல்லுவாரு. சங்கர் அந்த தாந்திரிகரை பார்க்க போனாரு. நான் கொடுக்கிற தாயத்தை எடுத்துட்டு போ, இத கழுத்துல போட்டுக்க. அப்புறம் உன்னுடைய மனைவி கழுத்துலயும் இத போட்டு விடு. இந்த தாயத்தை போட்டுக்கினதுக்கு அப்புறமா பேய் கொடுக்கிற நகைகளை நீங்க போட்டுக்கிறதுனால உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தாயத்தை கழட்டிட்டு வேற எந்த ஒரு நகையும் நீங்க போட்டுக்க கூடாது. சங்கர் அந்த தாயத்தை வீட்டுக்கு கொண்டு வந்தான். அவனும் தன்னோட மனைவியும் அந்த தாயத்தை போட்டுக்கிட்டாங்க. ராத்திரி அந்த பேய் கிராமத்துக்குள்ள வந்துச்சு. அங்க கிராமத்துல எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு சங்கரோட வீட்டு கதவு கிட்ட வந்துச்சு. என்ன, உங்களுக்கு தங்கம் வேணுமா? சங்கர் உடனே அந்த கதவை திறந்தாரு. ஆமா, எங்களுக்கு தங்கம் வேணும். எங்க வீட்டுல நாங்க 2 பேர் இருக்கோம், அதனால 2 தங்க நகைகளை கொடு.
அந்த பேய் சங்கர் கிட்ட தங்க மோதிரமும் மனைவிக்கு தங்க நெக்லஸும் கொடுத்துட்டு போயிடுச்சு. சங்கரும் அவரோட மனைவியும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இப்ப தினமும் ராத்திரி அந்த பேய் கிட்ட இருந்து அவங்க தங்கத்தை வாங்கிக்கிட்டாங்க. எல்லாம் சரியாதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்புறம் சங்கர் வீட்லயும் அப்படி எதுவும் மோசமா நடக்கல. ஒரு நாள் சங்கரோட மனைவி கண்ணாடிக்கு முன்னாடி நின்னுட்டு யோசிச்சுட்டு இருந்தா, இந்த நெக்லஸ் ரொம்ப அழகா இருக்கு, என் கழுத்துல இருக்க இந்த தாயத்தை கழட்டிட்டு நான் இதை மாட்டிக்கணும். சங்கரோட மனைவி அந்த தாயத்தை கழட்டிட்டா, அப்புறம் நெக்லஸ கழுத்துல மாட்டிக்கிட்டா. கழுத்துல அந்த நெக்லஸ போட்ட உடனே அவளோட கண்கள் எல்லாம் வெள்ளையா மாறிடுச்சு. அப்புறம் முகம் நீளமா மாறுச்சு. அவளோட வாயில இருந்து ரெண்டு பக்கமும் ரத்தம் வந்துகிட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சங்கர் வீட்டுக்கு வந்த போது அவன் பார்த்த போது தன்னோட மனைவி தரையில இருந்து ஓடிட்டு இருக்கிற எறும்ப பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா. கீதா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? கீதா சங்கரை பார்த்த போது சங்கர் கீதாவோட முகம் பேய் மாதிரி இருக்கிறத பார்த்ததும் ரொம்ப பயந்து போயிட்டான். கீதா, ஏன் உன் முகத்தை இந்த மாதிரி கோலம் பண்ணி வச்சிருக்க? போ, உன் முகத்தை கழுவிட்டு வா. உன்னோட ரத்தத்தை குடிச்சாதான் என் முகம் அழகா மாறும். இப்படி சொல்லிட்டு கீதா சங்கரை நோக்கி வந்தா. கீதாவோட கழுத்துல தாயத்து இல்லாதத சங்கர் பார்த்தான். அவ நெக்லஸ போட்டு இருந்தா. சங்கருக்கு எல்லா விஷயமும் புரிஞ்சு போச்சு. அவன் உடனே வீட்டை விட்டு ஓடினான். அப்புறம் நேரா தாந்திரிகரை போய் பார்த்தான். சித்தப்பா, என்னுடைய மனைவி அந்த பேயோட வசமாயிட்டா. அவ அந்த தாயத்தை கழட்டிட்டு அந்த பேய் கொடுத்த நகையை மாட்டிக்கிட்டு இருக்கா. என் மனைவியோட உயிரை எப்படியாவது காப்பாத்துங்க சித்தப்பா. அதுக்கப்புறம் அவன் என்னையும் கொண்டுட்டு தானும் செத்து போயிடுவா சித்தப்பா. ஓ, மனைவிய காப்பாத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அந்த பேயோட மரணம். அந்த பேய்க்கு மரணம் ஏற்பட்டாதான் உன்னுடைய மனைவிய அவளுடைய பிடியிலிருந்து காப்பாத்த முடியும். தாந்திரிகரும் சங்கரும் கிராமத்துக்குள்ள போறதுக்குள்ள சங்கரோட மனைவி கிராமத்துல இருக்கிற ரெண்டு பேரோட உயிரை எடுத்துருச்சு. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாம் பயந்துகிட்டு அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே மறைஞ்சுக்கிட்டாங்க. தாந்திரிகர் சங்கரோட காதல எல்லாம் பிளானையும் சொன்னாரு. தினமும் போல அந்த பேய் சங்கரோட வீட்டுக்கு நகைகளை எடுத்துட்டு வந்துச்சு. நான் இன்னைக்கு அற்புதமான வளையல் கொண்டு வந்திருக்க. அந்த பேய் சங்கர் கிட்ட தங்க வளையல கொடுத்தப்ப சங்கர் அந்த பேயோட கைய கெட்டியமா பிடிச்சுக்கிட்டாரு. என்ன பண்ற நீ, என் கைய விடு. நான் உன் கைய இல்ல, என் கைக்கு வளையல் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா உன்னுடைய கைகள் ரொம்பவே அழகா இருக்கு. வளர்றத நிறுத்து, என் கைய விடு. சங்கர் அந்த பேயோட கைய பிடிச்சிட்டு இருந்தான். அப்பதான் தாந்திரிகர் அந்த பேய் பின்னாடி வந்து தாயத்தை அதோட கழுத்துல கட்டினாரு. தாயத்தை அந்த பேயோட கழுத்துல வந்ததுமே பேய் எரிஞ்சு பஸ்பமா ஆயிடுச்சு. அந்த பேய் மொத்தமா அழிஞ்சதுக்கு அப்புறம் தான் சங்கரோட மனைவி சரியானா. அந்த நாளைக்கு அப்புறமா சங்கரும் சங்கரோட மனைவியும் தங்கம் வெள்ளி ஆபரணங்களை போட்டுக்கிறத நிறுத்திட்டாங்க. பணக்காரங்கன்ற பந்தாவையும் விட்டுட்டாங்க.